ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி மம்மா சமையலில் சூப்பரான குலாப் ஜாமூன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க அப்புறம் அதோடையே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்க வைக்கலாம் ஸோ இதோட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும் ஸோ இன்றைக்கி குலாப் ஜாமுன் நம்ம பிரெட்டில் தான் செய்ய போகிறோம் ஸோ நான் ஒரு அஞ்சு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்கிறேன் ஸோ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு ப்ரெட் கிராம்ஸ் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ பால் வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் ஸோ அஞ்சு பிரெட் ஸ்லைசஸுக்கு மொத்தமே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் பால் சேர்த்துருப்பேன் ஸோ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம் ஸோ பாருங்கள் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இதை நம்ம மீடியம் சைஸ் பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம் ஸோ வித கிராக்கும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப நேரம் டைமும் எடுக்காது ஸோ குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை ப்ரெட்டு மட்டும் இருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபி நம்ம செஞ்சிடலாம் இப்போ எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு நமக்கு தேவையான பிரெட் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு சுகர் சிரப்பும் தயாராகிடுச்சு இதை எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஸோ அதில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ என்ன சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பிரெட் பால்ஸை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிதமான தீயில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணனும். பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கு ஸோ இப்போ பாருங்கள் நல்லா சூப்பரான ஒரு ப்ரௌன் கலரில் நமக்கு குலோப் ஜாமுன் உருண்டைகள் தயாராகிடுச்சு ஸோ பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு ஸோ இதே மாதிரி அடுத்த பேஜ் உருண்டைகளையும் போட்டுக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ண அந்த குலோப் ஜாமுனை சுகர் சிரப்பில் ஆட் பண்ணலாம் ஸோ அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ஸோ இதை தேர்ட்டி மினிட்ஸ் இது ஊர்னதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் மம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ